எருசலேம் தேவாலயத்திலே சவுக்கெடுத்து அடித்து திருத்த முடியாத இந்த உலகத்தை சவுக்கினால் அடி வாங்கி இயேசு திருத்தினார். பரலோகத்துக்கு ஒரு பெரிய கடனே இருக்கு. என்ன கடன்? ஜஸ்டின் ஆசீர்வதிக்கணும். ஏன்னா இயேசு தன்னுடைய தியாகத்தினாலே பரலோகத்தையே கடமைக்குள்ளாக்கிட்டாரு. வேற வழியே இல்ல, பரலோகங்களை ஆசீர்வதிச்சு ஆகணும். கையை தட்டு, கையை தட்டு. ஆமே. கைகளின் கிரியைகளை நம்ப மறுத்து விடுங்கள். மனம் திரும்புதல் என்பது தேவனிடத்தில் வருவது, வார்த்தையை கொண்டு திரும்புவது, உங்கள் கிரியைகளை மறுப்பது. இனி குதிரை, ரதம் இதெல்லாம் மறந்துடுங்க. இனி தேவனே எங்கள் நீதியாக இருக்கிறார். நாலாவது ஆசீர்வாதம் வாசிப்போம். ஓசியா 14:4. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். நான் கிருபன என்ன தெரியுமா? அவர்கள் சீர்கேட்டை சரியாக்குவேன் அல்ல, அவர்கள் சீர்கேட்டை நான் திருத்துவேன் அல்ல. திருத்துறதுனா அடிச்சு திருத்துறது, சொல்லி கொடுத்திருக்கிறது. அவர் சொல்றாரு, சீர்கேட்டை குணமாக்குவேன். ஐ வில் ஹீல். ஹீலிங் என்ன தெரியுமா? அப்ப சீர்கேடுன்றது ஒரு வியாதி. தேவன் அதை என்ன செய்யறாரு? சீர்படுத்துறாரு. எருசலேம் தேவாலயத்திலே சவுக்கெடுத்து அடித்து திருத்த முடியாத இந்த உலகத்தை சவுக்கினால் அடி வாங்கி இயேசு திருத்தினார். ஆமென். அடித்து அவங்க திருந்தவே இல்லை. ஆனா இவர் வாங்கின அடியில நம்ம எல்லாரும் திருத்திட்டாரு. கையை தட்டுவாத அவருக்கு. அதனால எப்பவுமே அவருக்கு அடிக்கிறத விட அடி வாங்குறதுலாம் நம்பிக்கை. நீங்களும் இனிமே அடிக்கிறதுல நம்பிக்கை கொள்ளாதீங்க, அடி வாங்குறத நம்பிக்கை கொள்ளுங்க. அவர் என்னை அடிப்பதினால் நான் திருந்துவேன் அல்ல, அவர் அடி வாங்கினதினால் நான் திருந்தினேன். கையை தட்டுவது அவருக்கு. ஆமென். கிருபையின் அந்த பிரசங்கம் நிரப்புவதாக. நான் அவர்களை குணமாக்குவேன். நல்லா தெரிஞ்சுக்காங்க, உங்க செயல்கள் மாறுவது எப்படி தெரியுமா? உங்களை குணமாக்குறது தான். வியாதி எப்படி அப்படியே சுகமாகுதோ அப்படித்தான் உங்க பாவ சுபாவங்களை சுகமாக்குவாராம். கிருபை உங்கள் குணங்களை சுகமாக்குகிறது, உங்கள் சீர்கேட்டை சுகமாக்குகிறது, உங்கள் விருப்பங்களை மாற்றுகிறது. ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் என்னை சுகமாக்குகிறார். சிலுவை மனிதனுடைய பாவத்தை ஒரு இன்டிசிப்ளினா பார்த்து அவனை அடிச்சு டிசிப்ளின் ஆக்கணும்னு நினைக்கல. சிலுவை வியாதி என்னவா பாக்குது? பாவத்தை என்னவா பாக்குது? வியாதியா பாக்குது. ஒரு டாக்டர் போய், நைட்டெல்லாம் எனக்கு இருமல் வருது சார் அப்படின்னா, அவனை சப்பு சப்புன்னு டாக்டர் அரைஞ்சு இருமாம தூங்க முடியாது. இல்ல பக்கத்துல படத்துக்கு ஒருத்தர் இருமிட்டே இருக்கான் நைட்டு, அவனை நீங்க சத்தம் போறனால இருமல் நின்றுமா? இப்ப நீ என்ன செய்யணும்? அவர் சத்தம் போறனால கண்டிக்கிறனால அந்த இருமலை நீங்க நிறுத்த முடியாது. அவனை எழுப்பி விட்டு ஒரு ஸ்பூனு ஃபெனல்ட்ரி எல்லாம் என்னது அதை கொடுத்து குடிப்பா. குடிச்சோன்னு அப்படியே கிருக்கு அப்படியே கிங்கு. அவனை சுகமாக்கணும். இப்ப அவனுக்கு தேவை இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, அவனுக்கு தேவை ஹீலிங். அப்படித்தான் உங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் உங்களுக்கு தேவை இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, ஹீலிங். அந்த ஹீலிங்க கிருபை தான் தருது. கிருபை என்னை ஹீல் பண்ணுது. ஆமென் சொல்லுவோம். ஹீல் பண்ணுது. இதைத்தான் 1 பேதுரு 2:24 சொல்றாரு. வாசிப்போம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே. இங்க பாருங்க, பாவம் வருது, இங்க வியாதி என்னாச்சு வருதா? ஆனா அந்த வசனத்தை அவர் தழும்புகளால் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார்.
அவருடைய தலும்புகளால் சுகமானீர்கள். இந்த தலும்புகளால் சுகமானீர்கள் வார்த்தையை நாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? தலைவலிக்கு, காய்ச்சலுக்கு, கேன்சருக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம், தவறில்லை. ஆனா இந்த இடத்துல வியாதின்னு ஒண்ணு வரவே, ஆனா இங்க எதுதான் வந்திருக்கு? பாவம் வந்திருக்கு. அப்ப இந்த வசனம் எதை சொல்ல வராரு? உங்கள் பாவங்களை நான் சுகமாக்குவேன். கை தட்டுக்கு. ஆமே. இங்க பாருங்க, நீங்க திக்கி திக்கி பேசுறீங்க, அடுத்து சரியா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப நீங்க திருந்திட்டீங்களா? சுகமாயிட்டீங்களா? அதனால நீங்க சொல்லுங்க, சிகரெட் குடிச்சிருந்தேன், இப்ப நான் சுகமாயிட்டேன் அப்படி சொல்லு. நான் ஓவர டிவி பார்த்துக்கிட்டேன், இப்ப நான் சுகமாயிட்டேன். முன்னாடி நான் வந்து பாவம் செஞ்சுக்கிட்டேன், இப்ப நான் சுகமாயிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஒரு வியாதியஸ்தனுக்கு போறீங்க, ஜெபம் பண்றீங்க, எந்திரிச்சு நடன்றீங்க, நடக்க முடியல அவனால, உடனே கோவப்படுவீங்களா? அவன்கிட்ட கோவப்படல. கோவப்பட்டா யார் மேலதான் கோவப்படணும்? உங்க மேலதான் கோவப்படணும், சரியா ஜெபம் பண்ணலன்னு. ஆனா அவனை நீங்க கோவப்படல. அதே போலதான் அதே போலதான் பாவமும். ஒரு இடத்துல சத்தியத்தை சொல்றீங்க, ஜெபிக்கிறீங்க, ஏசு சுந்தரத்தை ஏற்றுக்கொண்டாரு, ஆமா, ஆனா உடனே மாற்றம் தெரியல, பரவாயில்ல. நீ வியாதியஸ்தர் எப்படி கோவப்படுறது இல்லையோ, இவனே நீ கோவப்படவே, ஏனென்றால் இது சுகமாகக்கூடிய வியாதி. ஆமென் சொல்லுவோம். அவர் தலும்புகளால் சுகமானீர்கள். இங்கே சுகமாவது என்பது ஆத்மாவை தான் குறிக்குது. கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து மாறுங்கள் என்று பிரமாணம் சொல்கிறது, சுகமாக்குவேன் என்று கிருபை சொல்கிறது. கிருபைக்கு கீழே வரும்போது ஹீலிங் ஆயிடுறீங்க. நீங்க எல்லாம் ஏசுநாருக்குள்ள வந்துட்டீங்கன்னா பாவத்தோட நீங்களும் கவலைப்படாதீங்க, அவர் உங்களை சுகமாக்குகிறார். அவர் தழும்புகளாலே நீங்கள் சுகமாகிறீர்கள். சோ திருந்துவது என்பது உங்கள் கரத்தில் இருப்பதல்ல, உங்கள் செயல்களை மாற்றுவது என்பது உங்கள் செயல் அல்ல, அது தேவனுடைய செயல். எல்லாம் சொல்லுங்க, நான் பாவத்திலிருந்து நீதிக்கு வருவது என்னுடைய செயல் அல்ல, என்னை சுகமாக்குகிற அவருடைய செயல். கரங்களை திருக்காத்திரண்டி சொல்லுவோம்.